திரை விமர்சனம் நிகழ்ச்சியில அடுத்து நம்ம பார்க்க போற திரைப்படம் நிரஞ்சனா. நரேந்திரா மூவி சார்பா பூவை ஆர் ராமசாமி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல கிஷோர் தேவ், பார்த்தா நாயுடு, காயத்ரி, ஜெயஸ்ரீனிவாசன், ருத்ரன், சுப்பிரமணி, ஜெயா, அஞ்சலி இப்படின்னு நிறையா ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை சதீஷ், சினிமோட்டோகிராஃபி செல்வகுமார் சுப்பையா, இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு பாண்டி அருணாச்சலம். கதாநாயகன் கார்த்தி தன்னோட காதலிக்கு முதல் முத்தத்தை கொடுக்க கதாநாயகி அதை தடுத்து தன்னோட முதல் முத்தம் செல்ஃபி முத்தமாக இருக்கணும்னு சொல்ல, அதை செல்ஃபி முத்தமாக எடுக்கிறது தான் ஆசை அப்படின்னு சொன்னதுனால கார்த்தி காதலியோட ஆசையை நிறைவேற்ற பழைய செல்ஃபோன் ஒன்றை வாங்கிட்டு காதலியோட வீட்டிற்கு போகிறாரு. காதலியோ தான் வீட்டில் ஆட்கள் இருக்கிறனால சாயங்காலம் பூங்காவில் சந்திக்கிறதா சொன்னதுனால காதலன் பின்னர் தன் வீட்டுக்கு போய் தன் காதலிக்கு எப்படியெல்லாம் முத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு விதவிதமாக ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்க அப்போது அந்த ஃபோன்லேருந்து பேய் ஒன்று வருது. கார்த்தி தான் காதலிக்கு எப்படியெல்லாம் முத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு பலவிதமாக ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கும்போது அந்த ஃபோன்லேருந்து பேய் ஒன்று வருது. மேலும் அது தன்னை கார்த்தி காதலித்து ஏமாற்றி விட்டதாகவும் அதற்காகத்தான் பேயாக வந்திருக்கிறதாகவும் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் தன்னோட உடலை எரிக்கும் வரையில் கார்த்தியை சித்திரவதை செஞ்சு சாகடிக்க போவதாகவும் கார்த்தி கிட்ட சொல்ல, பதிலுக்கு கார்த்தி தான் அந்த பெண்ணை பார்த்ததே இல்லைன்னு சொல்ல அது கார்த்தியை சித்திரவதை செஞ்சு வீட்டுக்குள்ளேயே சிறை வைக்குது. கார்த்தி தன்னை சிறைப்பிடிச்ச பேய்கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழி இல்லாமல் புலம்ப, அப்போது கார்த்தியோட அரை தோழர் தமிழ் புலவர் இளத்திருமாறன் அங்கே வர அவரும் அந்த பேய்கிட்ட சிக்கிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் கதாநாயகியான ஜோதி காயத்ரியும் அந்த பேய்கிட்ட சிக்கிக்கிறாங்க. இந்த நிலையில் அந்த பேயோட உடலை எரிக்கும் நேரம் நெருங்குது. நேரம் நெருங்க நெருங்க கார்த்தி தமிழ் புலவர் இளத்திருமாறன் மற்றும் ஜோதி காயத்ரி இவங்க மூவரோட நிலைமை என்னாச்சு, இவங்க அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. செல்ஃபி அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அது எப்படியெல்லாம் இன்றைய இளைஞர்களை ஆட்டி படைக்குது அப்படிங்கிறத த்ரில்லர் கலந்த நகைச்சுவையாக திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் பாண்டி அருணாச்சலம். இவரோட அந்த முதல் முயற்சியை வரவேற்கலாம். இவர் ஆடு புலி, காஞ்சனா டூ, நெடுஞ்சாலை போன்ற வெற்றி படங்களோட இணை இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாயகன் கிஷோர் தேவ் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்கிறது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. குறிப்பாக சொல்லணும்னா காட்சிக்கு ஏற்ற மாதிரியான முகபாவனைகள். பார்த்தா நாயுடு, காயத்ரி இவங்க ரெண்டு பேரும் அவங்கவங்க கேரக்டரை உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. இது படத்தோட பேக் போன். ஜெயஸ்ரீனிவாசன், ருத்ரன் இவங்களோட காமெடி, அப்பாவாக நடிச்சிருக்கிற சுப்பிரமணி, அம்மாவாக நடிச்சிருக்கிற ஜெயா, தோழியாக நடிச்சிருக்கிற அஞ்சலி இவங்க உட்பட எல்லாருடைய நடிப்பும் படத்தோட ஸ்ட்ரென்த். இசையமைப்பாளர் சதீஷோட ஆர்ஆர், சாங் கம்போசிங் இது ரெண்டுமே படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கு. செல்வகுமார் சுப்பையாவோட சினிமோட்டோகிராஃபி படத்தோட ரியாலிட்டி. எடிட்டர் நாகச்சந்திரா, நடன இயக்குனர் அர்ச்சனா, ஸ்டண்ட் இயக்குனர் த்ரில்லர் முகேஷ் உட்பட எல்லாருடைய ஒர்க்கும் படத்தோட பர்ஃபெக்ட். மொத்தத்தில் நிரஞ்சனா ரசிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.